டிராஃபிக் ராமசாமி அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு படமாக்கப்பட்டிருக்கு. அதில் டிராஃபிக் ராமசாமி அவர்களாகவே எஸ்ஏ சந்திரசேகர் அவர்கள் நடிச்சிருக்காங்க. அந்த திரைப்படத்தினுடைய ஆடியோ லான்ச் இன்றைக்கி சென்னையில் நடந்தது. அந்த விழாவில் இயக்குனர் சங்கர் அவர்கள் பேசும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, டெய்லி டிராஃபிக் ராமசாமி அவர்களை பற்றி பல்வேறு செய்திகளை பேப்பரில் படிக்கும்போது ரொம்பவே நெகிழ்ச்சியாக இருக்கும். இப்படி ஒரு கேரக்டரை நிச்சயமாக நம்ம ஒரு படமாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் பல தடவை யோசிச்சிருக்கேன். டிராஃபிக் ராமசாமி அவர்களை பற்றி ஒவ்வொரு விஷயம் நான் பேப்பரில் படிக்கும்போதும் மனசுக்குள்ளேயே கை தட்டிப்பேன். அந்த அளவுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு கேரக்டர் டிராஃபிக் ராமசாமி அவர்கள் அப்படின்னு சங்கர் அவர்கள் சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் சங்கர் அவர்கள் மேலும் பேசும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, டிராஃபிக் ராமசாமி அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா, அவர் ஒரு கத்தி எடுக்காத இந்தியன், அது மட்டும் இல்லாமல் வயசான அன்னியனில் வர்ற அம்பி அப்படின்னு சொல்லி தன்னுடைய படங்களில் வர இரண்டு கேரக்டரை டிராஃபிக் ராமசாமி அவர்களோட ஒப்பிட்டு பேசினாங்க இயக்குனர் சங்கர் அவர்கள். அது மட்டும் இல்லாமல் டிராஃபிக் ராமசாமி அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை சங்கர் அவர்கள் தான் முதன் முதல்ல படமாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டிருக்காரு. அதையும் சங்கர் அவர்கள் இந்த மேடையில் சொன்னார். இதில் எல்லாரும் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, டிராஃபிக் ராமசாமி அவர்களுடைய கேரக்டரை ரஜினி சாரை வச்சு நான் பண்ணலான் இருந்தேன் அப்படின்னு சொல்லி சங்கர் அவர்கள் சொன்னது ரொம்பவும் கேட்கறதுக்கு ஆச்சரியமாக இருந்தது. காரணம், ரஜினிகாந்த் அவர்களை பல்வேறு மேடைகளில் கடுமையாக விமர்சனம் பண்ண ஒருத்தர் தான் டிராஃபிக் ராமசாமி அவர்கள். அவருடைய கேரக்டரையே ரஜினிகாந்த் அவர்களை வச்சு பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கற்பனை சங்கர் அவர்களுக்கு இருந்தது அப்படிங்கிறத சங்கர் அவர்களுடைய வாயால் கேட்கும்போது ரொம்பவே ஆச்சரியமாக தான் இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி ரஜினிகாந்த் அவர்களை வச்சு டிராஃபிக் ராமசாமி அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு படமாக பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது தான் டக்குன்னு ஒரு பேப்பரில் ஒன்று அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று வந்தது. என்ன அப்படின்னா, இயக்குனர் எஸ்ஏ சந்திரசேகர் அவர்கள் டிராஃபிக் ராமசாமி படத்தில் டிராஃபிக் ராமசாமியாக நடிக்கிறாரு அப்படிங்கிற ஒரு தகவல் வந்தது. அதை பார்த்ததுக்கப்புறம் தான் ஐயோ வட போச்சே அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு எண்ணம் ஏற்பட்டது. இன்ஸ்பைரிங்கான கேரக்டரை வச்சு ஒரு படம் பண்ணணுன்ற ஆசை எனக்கும் இருந்துச்சு. ஒரு தடவை நான் இதை ரஜினி சாரை வச்சு எடுக்கணும்னு கூட யோசிச்சிருந்தேன். ஏன்னா வயசுக்கேற்ற கேரக்டர் பண்ணணும் அவரை அப்படின்னும் போது அந்த தாட்லாம் வந்து போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சங்கர் அவர்கள் சொன்னாங்க. இதில் எல்லாருமே கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சங்கர் ரஜினிகாந்த் அப்படிங்கிற இந்த காம்பினேஷன் சாதாரண ஒரு காம்பினேஷனே கிடையாது. சங்கர் அவர்கள் எந்த ஒரு ஸ்கிரிப்டை ரெடி பண்ணாலும் அந்த ஸ்கிரிப்டுக்கு யாரை கதாநாயகனாக போடலான்னு சொல்லி யோசிக்கும்போது சங்கர் அவர்களுடைய நினைவுக்கு வருகிற முதல் நடிகர் யார் அப்படின்னா ரஜினிகாந்த் அவர்கள் தான். இதை பல மேடைகளில் சங்கர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு ரெண்டு பேருக்கும் இடையேயான ஒரு நல்ல ஒரு புரிதல் இருக்குது. அதனால தான் சிவாஜி எந்திரன் அப்படிங்கிற இரண்டு வெற்றி படங்களை கொடுத்ததுக்கு அப்புறமும் 2.0 அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பட்ஜெட்டில் ஒரு படத்தை வந்து அவங்களால கொடுக்க முடியுது அப்படின்னு தான் சொல்லணும். மேலும் 2.0 படத்தினுடைய ஆடியோ லான்ச்சில் சங்கர் அவர்கள் பேசும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஒரு தம்பதியர் வந்து என்கிட்ட சொன்னாங்க, சங்கர் சார் நீங்கள் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே பிறந்திருக்கூடாதா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் ஏன் அப்படின்னு கேட்டேன். நீங்கள் 10 வருஷத்துக்கு முன்னாடியே பிறந்திருந்தீங்க அப்படின்னா ரஜினி சாரை வச்சு இன்னும் ஒரு 4-5 படம் நீங்கள் எடுத்திருப்பீங்க, நாங்களாம் பார்த்து ரசிச்சிருப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சங்கர் அவர்கள் சொன்னாங்க. இதெல்லாம் கேட்கும்போது ரஜினிகாந்த் அவர்களும் சங்கர் அவர்களும் சேர்ந்தால் என்ன மாதிரியான ஒரு மேஜிக் வந்து படத்தில் நடக்கும் அப்படிங்கிறத நம்மளால் நிச்சயமாக உணர முடியும். மீண்டும் இந்த ரோபோ சயின்டிஃபிக் இதெல்லாம் தாண்டி சிவாஜி படத்துக்கு அப்புறம் சிவாஜி மாதிரியான ஒரு சோஷியல் கண்டென்ட்டோட சங்கர் அவர்கள் படத்தை இயக்கணும், அதில் ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை எனக்கு இருக்குது. அந்த ஆசை உங்களுக்கு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் போடுங்கள். இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள் எல்லாருக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி அப்டேட்ஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க தமிழ் பிழையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வர பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.